ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிமிளா ரெசிபிஸில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், பிரெட் கட்லட். பிரெட் கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு 6 பிரெட்டை நல்லா ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பவலில் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா பிரெட் துண்டுகளையும் உதிர்த்து விட்டுப்போம். நான் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு அதை மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். கேரட்டை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். சீக்கிரம் வந்துடும்னு துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி வேணாலும் சேர்த்துங்க. குடமிளகாய் பாதி குடமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பீன்ஸு, பச்சைப்பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டும் குடமிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நான் சேர்க்கலை, பசங்க எடுத்து போட்டுருவாங்கன்னு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நான் கையில் எண்ணெய் தடவி கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் சைஸில் ரவுண்ட் பண்ணிப்போம். மெலிசா ரவுண்ட் பண்ணாமல் கொஞ்சம் மொத்தமாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்லெட்டுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆயில ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கட்லெட்டாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும், நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் செவந்துருச்சு, திருப்பி விட்டுக்குங்க. ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்குங்க. கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்து செவந்துடுச்சு. நீத்து வச்சுருக்க கட்லெட்லையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நான் கச்சப்பில் தொட்டு சாப்பிட்றேன். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா உள்ளெல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.